கிரீன் லேண்டனோட சின்ன ரெஃபரன்ஸ். இதை பார்த்தோன்னே குபீர்னு சிரிப்பு தாங்க வந்துச்சு டெட்பூல் படம் பார்த்துட்டு இருக்கும்போது. அதுவும் தியேட்டரில் எல்லாருக்குமே இந்த ரெஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிச்சு. அதுவும் ரயன் ரெனால்ட்ஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியுது பாசிபிளி ஒரு கான்செப்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வழக்கமாக ஹீரோஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்லேருந்து தான் இன்ட்ரோ கொடுப்பாங்க, பட் இவரை மட்டும் வெல் நல்ல இன்ட்ரோ. நம்ம டெட்பூலோட பழைய வெர்ஷன்ஸ் வந்து நல்லாவே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் பழைய வெர்ஷன் சொல்லும்போது எக்ஸ்பென் ஆரிஜின்ஸில் வந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம டெட்பூலோட வாய் வந்து பார்த்திங்கன்னா தச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் டெட்பூலுக்கு ஒரு வித்தியாசமான லுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் மியூட்டண்ட்டாக மாறதுக்கான ஆப்ரேஷனில் இன்க்ளூட் ஆகியிருக்கும்போது என் வாயை மட்டும் தச்சிடாதீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற டைலாக் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த மொத்த பில்டிங்கும் எரிஞ்சு சாம்பலான அப்புறம் அந்த சாம்பலில் இருந்து நம்ம டெட்பூல் பார்த்திங்கன்னா எழுந்து வருவார். இதே மாதிரி ஒன் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வுல்வரின் ஆரிஜின்ஸ் அந்த சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். சோ வுல்வரின் டெட்பூலை டிஃபீட் பண்ணிட்ட அப்புறம் அந்த மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து அந்த துகள்ல இருந்து நம்ம டெட்பூல் பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். சோ இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட்டா அதை வந்து மிரர் பண்ற மாதிரி.